ஐயா புரியுங்க, ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. பிஸ்கி சாப்பிடுறீங்க, பீர் சாப்பிடுறீங்க, பிராந்தி சாப்பிடுறீங்க, கள்ளச்சாராயம் சாப்பிடுறீங்க, பட்டை சாராயம் சாப்பிடுறீங்க. வீடு பத்தி அறிஞ்சா பையன் சர்வீஸ், உங்க ஊரு பத்தி அறிஞ்சா இளநி சர்வீஸ். என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சு. இளநி எப்படி வந்துச்சு? தென்னை மரத்துல இருந்து புடுங்கினதுதானே. பின்ன நாங்க மட்டும் என்ன இளநி ஆலா மரத்துல இருந்தா புடுங்கணும்? கடை எப்படிடா வந்துச்சு? ஊர்ல இருந்து பணம் வந்துருச்சுல. ஓ, சிங்கப்பூர் பணம். ஆமாண்ணே, அதான் அந்த கரடி கிட்ட வந்து ஐடியா கேட்டியா நீ? அவருக்கு போய் நான் எதுக்கு நான் ஐடியா கேக்குறேன்? எனக்கு மூளை இல்ல. ஏ இல்ல, உன் மூளை தர வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையல அதத்தர எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். வியாபாரத்து கவனி, அஞ்சு ரூபாய் பூட்டு வாங்க, பூட்டு வாங்க. கடை இங்கதானே போடுறேன். ஆமாண்ண, சிங்கப்பூர் இளநியா? ஏண்டா குறுக்கு சந்தில என் இளநிய கயிறு போட்டு எடுத்து தனியா கடை வேற போட ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல? எப்படிங்க, அஞ்சு ரூபாய் இளநி மூன்று ரூபாய், மூன்று ரூபாய் இளநி ரெண்டு ரூபாய், கண்டுபிடிச்சிருக்கீங்க. இந்த இளநில தண்ணி வரலீங்க. என்னது தண்ணி வரலீங்க? பாரு பைப்பர் வருது, போய் புடிச்சு குடி. ஒரு இளநிய எவ்வளவு நேரம் உறிஞ்சுவேன்? எப்படி பேசுறான கடவுள்? அவன் ஒண்ணுக்கு வரலையான்னு வருத்தப்படுறான். இவனுக்கு இளநில தண்ணி வரலையா? சப்ளையர் கம் தி சைட். யா மேன், ஹோட்டல்ல டிவி இருக்கா? இல்லீங்க. ரேடியோவது இருக்கா? ரேடியோவும் இல்லையா? ஐயோ, நான் எப்படியா கிரிக்கெட் ஸ்கோர் தெரிஞ்சுக்கிறது? யா மேன், ஸ்கோராவது தெரியுமா? தெரியாதுங்களே. பாரதேசி நாயே, வீட்டுல திங்கறக்கு சோறு இருக்காடா? இல்லீங்க. அப்புறம் என்னடா கிரிக்கெட் ஸ்கோர் வேணும்? இங்க எதுக்குடா வந்த? டீ சாப்பிடுறேன். பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்க? என்ன? 90 பைசா. 90 பைசா சிங்கிள் டீ எவ்வளவுடா? 1 ரூபாய். ஒரு டீக்கே 10 பைசா கம்மியா இருக்கு. 90 பைசாவுக்கு என்ன முக்கா டீ குடுப்பானா? எடுத்து வாடா. டேய், இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது. யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு. போடா, வாடா இங்க குடிடா. இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க? நாளைக்கே போய் கொள்ளிக்கட்டி எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன். என்ன, ஓடி போயிரு. பிளடி நான்சென்ஸ். என்னைய சாப்பிடுற? எனக்கு ரெண்டு இட்லி போதுங்க. ரெண்டு இட்லியா? உனக்கு ரெண்டு இட்லி தானே? எனக்கு 10 இட்லி, 6 தோசை. அவிச்சு மட்டும் இருக்கா? இல்லையே. கொண்டாந்து கொடுங்க, அவிச்சுக்குவோம். இல்ல, நானே அவிச்சு கொண்டாந்துறேன். சீக்கிரம் போங்க. உப்பு கொண்டாந்து சார். வேற என்னென்ன இருக்கு அதை விட்டாங்க. கொண்டாந்து சார். ஏண்டா, நாளைக்கு எல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இங்க பாருங்க, கண்ணு வைக்காதீங்க, அப்புறம் கண்ணி கழியா எங்க அக்கா சொல்லிடுவேன். என்னடா எப்ப பார்த்தாலும் கண்ணி கழியிலன்னு சொல்ற, அதுக்கு ஒரு கெடு வச்சிருக்கியா? சொல்றேன், இன்னைக்கு நான் கழிச்சிடுறேன். நானும் பாக்குறேன். அதிகமா சாப்பிடணும், கவனிக்கிறீங்க. 100 தடவை அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும். ரெண்டுல ஒண்ணு இன்னைக்கு தெரிஞ்சாங்கனு உங்க ஹோட்டல் முதலாளிய கூப்பிடுறா. நான் தாங்க முதலாளி. நீ தான் முதலாளியா? சரி, சப்ளையர் பையங்களை கூப்பிடு. அவங்க எல்லாம் எதிர்த்து ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க. ஏன், ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா? ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டை எல்லாம் அவங்க சாப்பிட இல்ல சார். அப்ப நாங்க தான் சாப்பிடணுமா அதெல்லாம்? அடியே 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 அட
அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்ன தப்பு பண்ணா? அந்த மாதிரி கேள்வி கேட்டான், வாயில குளுக்கட்டி வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா, வாயில எதுக்கு குளக்கட்டி வச்சிருக்கேன், என்னத்து காட்டானுங்க? அவங்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணு தாங்க, ஆவனா தான் ரெண்டு. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச, நீ ஊர்லயே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணலன்னு ஏன்டா ஊரே உதைக்கி வருது? இது என்ன? எலுமிச்சம் பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சம் காய். இது என்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. என்ன நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சுட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க, உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அத பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறோம் பார். அப்படியே இப்படி வா. சுடுபட்டி வச்சு தோல வெள்ளையாக்கிடுவேன். பாட்ட கொஞ்சம் திருப்பி போடுங்க. எதுக்கு பத்திரசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்க? நீதான் கூத்தாடுறவனாச்சா, உனக்கு ஏன் இந்த பாட்டெல்லாம்? அத என்ன கேக்குறீங்க? உங்க கடையில எச்சு கிளாஸ் கழிந்தா கூட நாலு காசு சம்பாதிச்சிருப்பேன். அந்த ஒண்ணும் தெரியாத பயல்கிட்ட வேலையை சேர்ந்து என் வாழ்க்கையே வேஸ்டா போச்சு. ஒண்ணும் தெரியாத பயலா? யார சொல்ற? அதுதான் அந்த கூத்து வாத்தியா இருக்கானே பாவனசாமி, அந்த பயிலதையும் சொல்றேன். ஏப்பா உன் குருவே அப்படி சொல்ற? அந்த என்ன குரு? அவன் கூத்தெல்லாம் எவனே ரசிக்கிறான். இப்ப எல்லாம் காலம் மாறி வாயா சினிமாவில சேர்ந்தலாம் சொன்னேன். பூம்பு மாடு மாதிரி தலையாட்டிட்டு எங்கேயும் ஊரை சுத்த போயிட்டான். அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் ஏற மாட்டேங்குது. நீங்க போடுங்க பாட்ட. வாங்க குருவே. என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? பிரேக் கத்துக்கிறேன். இதெல்லாம் கத்துக்கிட்டாத்தானே சினிமாக்காரங்கள்ட்ட சாமி சேர்க்கும் போது கௌரவமா இருக்கும். போடா. இது என்னடா பிரேக்? இதை விட சூப்பர் பிரேக் எல்லாம் என் கைவசம் இருக்கு. அப்படி என்ன? ஏன் என்ன கத்து கொடுக்கல? அது எதுக்கு நேரங்கால வர வேண்டாமா? இப்பதான உன் மேல முழு நம்பிக்கையே வந்திருக்கே. அண்ணா என்ன கத்து கொடுங்க. ஆரம்பிச்சிடலாங்கய்யா? ஆமண்ணா இப்பவே வா. ஆமண்ணா சரி ஆரம்பிச்சிருவோம். இருங்க இருங்க, நீங்க குருநாதரு முத முத பிரேக் கத்துக்கிறேன். இனி ஆசீர்வாதம் பண்ணுங்க. வாங்கிக்க. ஆரம்பிக்கட்டுமா? ஆரம்பிங்க. இது ரஷ்யா, இது ஜப்பான் பிரேக், இது தீக்கிர பிரேக், உள்ள பிரேக் பிரேக். மேடம் பக்கம்பக்கா என்ன பண்ணுவேன்? எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப எல்லாரையும் கடிச்சு வைக்கணும் போல தோணுது. வீடு வரை மச்சான், வீதி வரை அக்கா, காடு வரை பாதர், கடைசி வரை யாரும். வெளியில சங்கிரி போட்டு கட்டி வச்சு அப்புறம் பாத்தியா? வழக்கமா இந்த நேரத்துல ஏதாவது சோரியா வெளியே போடுறதா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பர்சனல் லோடு பண்றேன். ஒப்பனா எங்கடா? என்ன மரியாதை செய்யுது? அவன மரியாதை மட்டும் இல்ல, நான் எங்கன்னு சொல்ல மண்டையும் தேஞ்சு போயிடும். மூச்சு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கா, சும்மா தோச்சிட்டு இருக்கியா? படுவா மந்திரவாதி உயிர் கிளி கேட்டு இருக்கிற மாதிரி என்ற உசுல அந்த நாய் கேட்டு இருக்கா? இப்ப எல்லாம் பூரை பார்த்தா துரத்தணும் போல தோணுது, கரண்ட் மரத்தை பார்த்தா கார தூக்கணும் போல தோணுது. சொல்றான் மனிதன் வெளியே போயிட்டு வந்தா நிம்மதி இருக்க முடியுதா? அப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், அவனை உலகத்தை பாக்குறது இதுவே உனக்கு கடைசி நாள். திரும்ப நாயோட வரல, அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே நாள் இதே மணிக்கு உனக்கு தேவசம் தான். போனாயே ஒப்ப நாயோட திரும்பி வா. நாய அக்கா என் நாய பாத்தீங்களா? வேற வேலை இல்ல போயா. சிப்பிலி பணவெல்லாம் என்ன பால்கார் நாக்கு தொங்க போட்டுட்டு மூச்சு முட்டிட்டு ஓடியாரத பார்த்தா அநேகமா வெறி முத்தி போயிருக்கும் போல இருக்க. எதுக்கும் ஒரு கயிறு தயார் பண்ணு. இந்த பாருங்க வைத்தீரே,
நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வெறிகிரி பிடிக்கல, கயிறு கீர் தயார் பண்ணீங்க, அப்புறம் நான் உங்களை கடிச்சு வச்சு ஓடி போயிருவேன். நல்லவேளை இவன் மாமா சண்டைக்கு வர வேண்டாம், சமாதானமா போயிருவான். உங்களுக்கு என்னமாமா நான் குறை வச்சேன், வரும்போது காஞ்சி கருவாடு மாதிரி வந்தீங்க, இப்ப தின்னு உங்க மாமா மாயாவி மாதிரி ஆயிட்டீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இருந்து அப்புறம் சேர்த்து போயிருங்க மாமா. மாமா